ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் 14வது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 14வது அத்தியாயத்தில் இதுவரைக்கும் 25 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னும் இருக்கிறது 2 ஸ்லோகங்கள், 26, 27. அதில் 26 இன்றைக்கி பார்க்கலாம், 27 நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இந்த 26 கொஞ்சம் டீட்டெயிலாக ஓரளவு அது புரிஞ்சிக்கக்கூடிய ஸ்லோகம். அதாவது இந்த 14வது அத்தியாயத்தோடைய ஆரம்பத்தில் அர்ஜுனன் என்ன கேட்டார்னா, ஜட இயற்கைனா என்ன, அதாவது இந்த இந்த குணங்கள்லேருந்து அப்பாற்பட்டவர், அந்த முக்குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த முக்குணங்கள்லேருந்து அப்பாற்பட்டவருடைய நிலை என்ன, அவர் என்ன மாதிரி நடந்துப்பார், அதை அடையிறதுக்கான வழி என்ன, இந்த மூணு கேள்விகள் கேட்கப்பட்டது. ஸோ பகவான் இதுவரைக்கும் ஜட இயற்கை அந்த மூன்று குணங்களை கடந்தவர்கள் எப்படிலாம் இருப்பாங்க, சத்துவகுணத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பார், தமோகுணம் ரஜோகுணத்தில் இருக்க எப்படி இருப்பார், தமோகுணத்தில் எப்படி இருக்கிறவர் எப்படி இருப்பாருன்றதெல்லாம் விவரித்தார். இந்த மூன்று குணங்களையும் கடந்தவர்கள் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு அதாவது 22-25 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதை ஒரு தடவை பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் பகவான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த நிலையை அடையிறதுக்கு எது வழி, எது மூலமாக அந்த நிலையை அவர் அடைஞ்சார் அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லப்படுறார். முதல்ல என்ன எப்படி இருப்பார், அவருடைய செயல்கள் என்னன்றதை 22-25 வரைக்கும் பகவான் என்ன சொன்னான்னு பார்த்துடுறேன். நான் 22-25 மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். புருஷோத்தமரான முழுவதற் கடவுள் கூறினார், பாண்டுவின் மைந்தனே, பிரகாசம் பற்றுதல் மயக்கம் ஆகியவை தோன்றியிருக்கும் பொழுது அவற்றை வெறுக்காதவனும், அவை மறைந்திருக்கும் பொழுது அவற்றிற்காக ஏக்கம் உடையாதவனும், இயற்கை குணங்களின் விளைவுகளுக்கு மத்தியில் ஸ்திரமாக சஞ்சலமின்றி நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவனும், குணங்களே செயல்படுகின்றன என்பதை அறிபவனும், தன்னில் நிலை பெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனும், மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக காண்பவனும், பிரியமானவற்றிலும் பிரியமற்றவற்றிலும் சமநிலை உடையவனும், திடமானவனும், புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் ஆகியவற்றில் சமமாக நிலை பெற்றவனும், நண்பனையும் எதிரியையும் சமமாக நடத்துபவனும், எல்லா பலநோக்கு செயல்களையும் துறந்தவனுமான மனிதன் இயற்கை குணங்களை கடந்தவனாக கூறப்படுகிறான். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகங்களில் பகவான் ஒரு உயர்ந்த நிலையை பற்றி, உயர்ந்தவனை எப்படி இருக்கணுன்றதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, பகவான் பிரகாசம் அப்படின்னா எப்பயுமே இந்த ஞானம், நான் ஆன்மா என்ற ஞானம் உள்ள, நான் ஆன்மா பகவானுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதே என்னுடைய ஆன்மாவுடைய ஆதார நிலை என்ற ஞானம், அது பிரகாசம். அடுத்து வந்து பற்றுதல், பற்றுதல்னா அதாவது சத்துவகுணத்தில் இருக்கிறது அந்த பிரகாசம். அடுத்து பற்றுதல்ன்றது வந்து ரஜோகுணம், ரஜோகணத்தில் இருப்பவர்கள் தான் செய்யக்கூடிய செயல்களின் மீது பற்றுதல் வைத்திருப்பார்கள், அந்த பலன் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்தது மயக்கம் தமோகுணம், தமோகுணத்தில் இருப்பவர்களுக்கு மயக்கம் இருக்கும். ஸோ இந்த பிரகாசம் பற்றுதல் மயக்கம் இது வந்து நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது அதை வெறுக்காதவனும், அதாவது நான் வந்து நம்மளுடைய இதுக்கு உதாரணமாக நம்மளுடைய பிறப்பின் சூழ்நிலை எடுத்தேன். பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் சத்தோகுணத்திலேயோ ஒருத்தர் ரஜோகுணத்திலேயோ அல்லது ஒருத்தர் வந்து தமோகுணத்தில் இருக்கிற மாதிரி சூழல் வந்தாலும் அதற்காக கவலைப்படாதவன், நான் வந்து ஐயோ தமோகுணத்தில் இருக்கனே ரஜோகுணத்தில் இருக்கனே சத்துவகுணத்தில் இருக்கு சத்துவகுணத்துக்கு வந்துட்டேனேன்னு சந்தோஷமும் படாமல். ஸோ இது இந்த விஷயத்தை வந்து இது நமக்குள்ளே தோன்றும் போது அதை வெறுக்காதவன், அவை மறைந்திருக்கும் போது அவற்றிற்காக ஏக்கமடையாதவன், அது நம்மளுடைய உடம்புல இல்லாத சூழ்நிலையில் அதுக்காக நம்ம ஏக்கமடையாதவன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை குணங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு மத்தியில் ஸ்திரமாக எந்த வகையிலும் சஞ்சலம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய அந்த ஆன்மீக பாதையில் போயிட்டுருக்கிறது, எந்த வகையிலும் அதாவது நம்மளுடைய குணங்கள் நம்மளை ஆட்படுத்தும் பொழுதும் குணங்கள் நம்மளை ஆட்படுத்தாமல் இருக்கும் பொழுதும் எந்த விதமான சஞ்சலமும் இன்றி ஸ்திரமாக தான் செல்லக்கூடிய பாதையிலே ரொம்ப ஸ்திரமாக இருக்கக்கூடியவன், நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவனும், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பவன், குணங்களே செயல்படுகின்றன என்பதை அறிபவனும், இந்த முக்குணங்கள் தான் இந்த உலகத்தில் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொருத்தர் நடக்கக்கூடிய நடத்தைகளுக்கும் காரியங்களுக்கும் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் இந்த குணங்கள் தான் ஆட்படுது அப்படின்னு ரொம்ப தெளிவாக யார் பார்க்குறானோ
நமக்கே தெரியும் ஒருத்தர் வந்து நம்ம எதிர்க்கக்கூடிய ஒருத்தர் காரியம் ஒரு காரியம் செய்யும் போது நம்ம இந்த முக்குணங்களுடைய விஷயங்களை முக்கியமாக இந்த 14வது அத்தியாயத்தை நம்ம ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா எதிர்க்க இருக்கிற ஒரு காரியம் செய்யும்போது என்னடா அவர் இப்படி செய்கிறாரே அப்படின்னு தோணாது. ஓஹோ இவர் வந்து இப்போ ரஜோ குணத்தில் இருக்காரு, இப்போ சத்துவ குணத்தில் இருக்கார், இப்போ தமோ குணத்தில் இருக்கார்ன்ற அந்த விஷயங்கள் நமக்கு புரியும். ஸோ இந்த குணங்கள் தான் எல்லா காரியத்தையும் செய்யுது அப்படின்ற விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, தண்ணில் நிலை பெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபோம். நமக்கு அதாவது ஆன்மாவில் நிலை பெற்று, தண்ணில் பெற்று ஆன்மாவில் நிலை பெற்று இன்பம் துன்பம் வரும்போது சமமாக இருப்பவன், மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக காண்பவன், எந்த வகையிலும் அவன் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள்னால அவன் வந்து ஒரு அட்ராக்ஷன் ஆகாமல் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பவன். ஒரு மண்ணை பார்த்தாலும் சரி, ஒரு கல்லை பார்த்தாலும் சரி, அதே சொர்ணமான அந்த பொன்னை பார்த்தாலும் சரி, கோல்டு எதுவுமே அவனுக்கு வித்தியாசமே தெரியாது. பிரியமானவற்றிலும் பிரியமற்றிலும் சமநிலைமை உடையவன். நமக்கு பிடிச்ச விஷயத்தா பிடிச்ச விஷயமாகட்டும் பிடிக்காத விஷயமாகட்டும் எது நடந்தாலும் சமநிலையில் இருப்பவனாக, திடமானவனும் புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் ஆகியவற்றில் சமமாக இருப்பவனும். கிட்டத்தட்ட இது சேம் தான். நம்மளை ஒருத்தர் புகழ்ந்தாலும் சரி, இல்லை நம்மளை ஒருத்தர் வந்து இகழ்ந்தாலும் சரி, அதனால் வந்து இந்த புகழ்ச்சி இகழ்ச்சியினால் ஏற்படக்கூடிய அந்த மான அவமானம் இருக்கு, இந்த மான அவமானத்தினால் பாதிப்பு அடையாதவனும் நண்பனையும் எதிரியையும் சமமாக நடத்துபவனும். நண்பனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, அதை பொதுவாக சொன்னால் வேண்டியவனாக இருந்தாலும் சரி, வேண்டப்படாதவனாக இருந்தாலும் சரி, வேண்டியவனுக்கு ஒரு மாதிரி வேண்டப்படாதவன் ஒரு மாதிரி, அந்த மாதிரி இல்லாமல் எப்பவுமே சமநிலைமையில் இருப்பார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் பகவான். அதுதான் இந்த ஆறு குணங்கள் பகவானுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே. அந்த ஆறு குணங்களில் அது என்னென்னா உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அவருடைய ஐஸ்வர்யம் இருக்கிறதுலையே அவரை விட டாப் மோஸ்ட் ஐஸ்வர்யம் யாருக்கும் கிடையாது, அழகு அவரை விட அழகு யாருக்கும் கிடையாது, அவரை விட புகழ் யாருக்குமே கிடையாது. 5000 வருஷமாக இன்றைக்கும் பகவத்கீதை பேசப்பட்டுட்டு இருக்கு. இன்றைக்கி புகழ்ச்சியோட உச்சத்தில் இருக்கக்கூடிய பல பேரை இன்னும் 100 வருஷம் போனால் மக்கள் மறந்துடுவாங்க. ஆனால் 5000 வருஷமாக கிருஷ்ணனுடைய புகழ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் இருந்தது வேதத்தின் மூலமாக, 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்தது, இதுக்கப்புறம் எத்தனை கோடி யுகங்கள் ஆனாலும் கிருஷ்ணனுடைய புகழ் நிச்சயமாக இருக்கும். ஸோ அவருடைய புகழ் உள்ளவர் யாரும் கிடையாது. ஸோ செல்வம், செல்வம், அழகு, புகழ், வீரம், பகவானை விட வீரமானவனை யாரை பார்க்க முடியும்? தன்னுடைய அஞ்சு வயசில் அந்த இடது சுண்டு விரலால் கோவர்த்தகிரி மலையை தூக்கினவர் பகவான். ஸோ அந்த வீரம், ஞானம், பகவானுடைய ஞானமுடையவர் யார் இருக்கா? வேதத்தையே கொடுத்ததே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். வேதத்தை விட ஒரு பெரிய ஞானம் வேறு என்ன இருக்குது? பிரம்மாவுக்கு வேதத்தை பகவான் தான் கொடுக்குறார். அதோட சாரத்தை, வேதத்தோட சாரத்தை பகவான் பகவத்கீதையாக நமக்கு கொடுத்துட்ருக்கார். ஸோ ஞானம், இந்த 5 விஷயங்கள். ஆனால் இதை விட இருக்கிறதுலே ஒரு டாப் மோஸ்ட் பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி என்னென்னா, இவ்வளவும் இருந்தும் பகவானுக்கு எது மேலேயும் பற்று இல்லை, துறவு, பகவானுக்கு எதுலேயுமே அட்டாச்மெண்ட் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கணும்னு சொன்னால், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பக்தி பண்ணக்கூடிய இருப்பான், ஆனால் அவன் பரம ஏழையாக இருப்பான். அதே கடவுளே இல்லை, கடவுள் பொய் அப்படின்னு கடவுளுக்கு செருப்பு மாலை போடுறவன், கடவுளை இகழ்ந்து பேசுகிறவன், அவன்லாம் நல்ல ஒரு புகழோட உலகத்தில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஆளாக பணத்தோட எல்லா சூழ்நிலையிலும் இருப்பான். அப்போ ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, பகவான் நண்பனையும் எதிரியையும் வேறுபாடு காட்பதில்லை. பக்தனை வந்து அவர் வந்து இவன் என் பக்தன், அதனால் இவனுக்கு நான் செல்வத்தை தள்ளி கொடுக்கணும், அவன் நான் இல்லைன்னு சொல்கிறான் உடனே அவனை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. பகவான் சமநிலையில் இருக்கார். எப்படி இருக்கார்? அவனவன் அவனுடைய கர்மத்தை அனுபவிக்கிறான். அந்த கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு நல்ல வசதியாக இருக்கானா, அவன் பூர்வ ஜென்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கர்மம் அவனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறது. பகவான் அதை போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஆனால் அதே சமயம் தன்னுடைய பக்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா உடனே அவனுக்கு செல்வத்தை தள்ளி கொடுக்க மாட்டார். அவர் வந்து அவனுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயத்தை கொடுப்பார். ஆனால் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, இந்த கர்மம், நான் செய்த கர்மத்தினால்தான் நான் இந்த பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அந்த ஞானத்தை கொடுப்பார். அவனுக்கு வந்து என்ன தோணும், சரி நான் கர்மங்கள் பண்ணியிருக்கேன், இந்த கர்மத்தினால இந்த விஷயங்கள் வருது அப்படின்ற அந்த உணரக்கூடிய விஷயத்தை கொடுப்பார். அதுதானே வேணும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன வந்தாலும் சரி, நீ என்ன நிலையில் இருக்கனே தெரியாமல் இருந்தால் அந்த நாத்திகனுக்கு அவன் என்ன நிலையில் இருக்கான்றது அவனை இன்னும் அஞ்ஞானத்தில் மாட்டுவார். அவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லி மேலே போக 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 அந்த மாயை திரை டோட்டலாக மறைச்சி அவங்க கடவுளுக்கு எதிராக என்னென்னமோ பேச ஆரம்பிப்பான். ஆனால் இந்த ஜென்மத்தில் அவர் பண்ண கர்மாவுக்கு அவர் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பார். ஸோ பகவான்
தன்னுடைய தன்னை ஒருத்த புகழ்ந்து பாடுறான் அப்படின்னா அவனை வந்து பகவான் உடனே அவனுக்கு அலௌகிக விஷயங்களை கொடுத்து மேலே கொண்டு வரதும் இல்லை, தான் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனை வந்து அழிக்கிறதும் கிடையாது. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுவார்னா அந்த ஞானத்தை கொடுத்துருவாரு, கண்ணா நீ வந்து இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் நான் பொறு ஜென்மத்தில் பாவங்கள் பண்ணியிருக்கேன் அதனால் இருக்கேன், இருந்தாலும் பக்தி கிருஷ்ண பக்தின்ற ஒரு உயர்ந்த விஷயம் என்கிட்ட இருக்குது, இது போதும் எனக்கு, அதுதானே தேவை நமக்கு, அதை கொடுத்துருவார். ஸோ அந்த விஷயத்தை கொடுத்துருவார், அதாவது தன்னையே கொடுத்து விடுவார் பகவான். இந்த உலக விஷயத்தை கொடுக்க மாட்டார், தன்னையே கொடுத்து விடுவார். உலக விஷயத்தை எப்பொழுது எந்த தேவைக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த மாதிரி கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியுமா? இல்லை. இன்றைக்கி எல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம நமக்கு பிடிக்காத அரசியல் எடுத்துக்கிட்டால் பிடிக்காத ஒருத்தன் அந்த பக்கம் இருந்தானா உடனே அவனுக்கு ஏதாவது ஒரு ரைடு, அந்த ரைடு இந்த ரைடு, அதாவது இது மனித சுபாவம். பிடிக்காதவனை எப்படியாவது அழுத்தி கீழே தரையில் கொண்டு போய் வச்சிடணும். பிடிச்சவனை அவன் எவ்வளோ கேவலமானவனாக இருந்தாலும் அவனை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி இல்லாமல் எதிரியையும் நண்பனையும் சமமாக நடத்துபவனும் எல்லா பலநோக்கு செயல்களையும் துறந்தவனுமான மனிதன். ஏன்னா இந்த குணங்கள் எல்லாம் இருந்தால் அவனுக்கு தான் செய்யக்கூடிய காரியத்தினால் ஒரு பலனை அவன் எதிர்பார்க்க மாட்டான், இது எல்லாத்தையும் துறந்தவனாக மாறிடுவான். இது பக்தர்கள்கிட்ட இந்த இந்த குணத்தை பார்க்க முடியும். ஏன்னா பகவான் கிருஷ்ணருக்கு அந்த குணம் இருக்கிறதுனால பக்தர்களுக்கும் அந்த குணம் இருக்கும். எல்லா பலநோக்கு செயல்களையும் துறந்தவனுமான மனிதன் இயற்கை குணங்களை கடந்தவனாக கூறப்படுகிறான். அப்படின்னா இந்த இயற்கை குணங்களை கடந்தவனுடைய அந்த நிலை, இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு வழி என்ன? இது வந்து பகவான் அவனுடைய அந்த என்ன சொல்கிறது அறிகுறிகளை சொல்லிட்டார், அவன் எப்படி நடந்துப்பான்றதை சொல்லிட்டார். இப்போ எப்படி அவனுக்கு இது கிடைச்சிது அப்படின்ற விஷயத்தை 26வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். 14வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். ஸ்லோகம் படிக்கிறேன். மாம்சயோ வியபிசாரேனா பக்தியோகேனா சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்மபூயாய கல்பதே. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் வழங்கியவர் பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகிறான். இதுதான் வழி. அதுக்கு தான் பகவான் சொன்னார் போன ஸ்லோகத்தில், நீ வந்து முக்குணங்களால் முக்குணங்கள் உனக்குள்ளே இருக்கும் பொழுதும் அதுக்காக அதை வெறுக்காதவனும். அப்படின்னா எல்லாருமே இன்னைக்கு சத்துவகுண நிரம்பக்கூடிய பிராமண குடும்பத்தில் பிறந்து விட முடியும்னு சொல்ல முடியாது. எந்த நிலையில் வேணால் யார் வேணால் எங்கே வேணால் பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேசிக்காகவே பொதுவாகவே அந்த சின்ன வயசுலேருந்து சில குணங்கள் சுபாவங்கள்லாம் இருக்கும். என்னடா இந்த குணங்கள் இருக்கே, இந்த சுபாவங்கள் இருக்கே, நான் இந்த மாதிரி இருந்திருக்கேனே, இந்த மாதிரி இருந்திருக்கேனே, இதை பற்றி நீ கவலைப்படாத, அதுதான் வெறுக்காத, நீ கவலைப்படாத, நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? பகவான் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார், எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன். பூரணமான பக்தி தொண்டு, அது ஏன் பூரணன்றது வார்த்தை? வெறும் பக்தி தொண்டுன்னு சொல்லாமல் பக்தி தொண்டு அப்படின்னா எல்லா இடத்துலையும் பக்தி பண்ணுறது, கிருஷ்ணரையும் வச்சுக்கிறது, பெருமாளையும் வச்சுக்கிறது, நாராயணனையும் வச்சுக்கிறது, சுற்றி சுற்றி எல்லா தேவதா தேவதைகள்கிட்ட சுற்றி சுற்றி போகுது. இது வந்து ஒரு பூரணமான பக்தி தொண்டு கிடையாது, இது வந்து ஒரு ஒரு கலப்பட பக்தி, கலப்படமான பக்தி. வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் கலப்படம் இருக்குது, அந்த மாதிரி பக்தியிலையும் கலப்படம், எல்லாத்தையும் வச்சுக்கிறது. பகவான் இங்கே எதிர்பார்க்கறது என்ன? பூரண பக்தி தொண்டு. பூரணம்னா கிருஷ்ணரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ பகவான் கிருஷ்ணருக்கு பூரணமான பக்தி செய்யும்போது அது பிரபுபாத பொருளை சொல்கிறார். அது கிருஷ்ணராக இருக்கலாம், நாராயணராக இருக்கலாம், இல்லை பகவானுடைய பிற அம்சங்கள் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். பாகவதம் விவரிக்கக்கூடிய அந்த 24 அவதாரங்களில் பிரதானமான அவதாரங்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சில அவதாரங்கள் லீலா அவதாரங்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கு. குணாவதாரங்கள், புருஷ அவதாரங்கள், யுக அவதாரங்கள், மன்வந்திர அவதாரம், சக்தி ஆவேஷ அவதாரம், லீலா அவதாரம், இதில் இந்த லீலா அவதாரங்களை பிரதானமாக நம்ம எடுத்துக்கணும். இந்த லீலா அவதாரங்களில் வரக்கூடிய அந்த விஷ்ணுவை இல்லை கிருஷ்ணரை தொட்டுட்டா எல்லா, ஏன்னா பாகவதம் சொல்லுது, நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய 24 அவதாரங்கள் இருக்கு, இது எல்லாமே ஒன்று பகவானுடைய அம்சம் இல்லை அம்சத்துடைய அம்சம். ஆனால் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், ஆனால் கிருஷ்ணர் இந்த அவதாரத்தை சேர்ந்தவர் இல்லை, அவர் தான் அவதாரி, அவர் தான் எல்லா அவதாரமும் பண்ணுறாருன்னு பாகவதம் சொல்லுது. ஸோ அவரை தொட்டுட்டா 24 அவதாரங்களையும் நாம் வழிபட்ட விஷயம். அதனால தான் பகவான் இதில் வந்து எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுவன்றார். எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுவனா, அவன் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும், உடம்பெல்லாம் நல்லா இருக்கும்போது மட்டும், உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் போது மட்டும், எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருக்கும்போது மட்டும், அப்படி கிடையாது. எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த நிலைமை வாழ்க்கையில் வந்தாலும் சரி, எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் வந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் பல நம்ம வாழ்க்கையில் நடக்கும்.
அதுதான் வாழ்க்கை, அதுதான் இந்த இந்த ஜட இயற்கை. இங்கே ஆனந்தம் நிரந்தரமாக இருக்காது. 1% ஆனந்தம் இருந்தால் 99% துன்பம் தான் இருக்கும். ஆனால் மக்கள் அந்த 1% ஆனந்தத்தை தான் பெருசாக எடுத்துக்கிறான். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒரு ஆச்சாரியர் சொல்வார். என்னென்னா, ஒருத்தரை பிடிச்சி தண்ணியில் முக்கிறோம். முன்னெல்லாம் அரசர்கள்லாம் அந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்களாம். இத்தனை தடவை இத்தனை மணி நேரம் அவனை தண்ணியில் முக்கணும்னு. ஸோ அந்த தண்ணியில் முக்கும்போது உள்ளுக்குள்ளே அவனுக்கு மூச்சு அடைக்கும், அப்படியே கஷ்டப்படுவான். அப்போது அவன் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அவனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதா டக்குன்னு வெளியில் எடுப்பாங்க. அப்போ ஒரு 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 ஆன ஒரு பிரீத் விடுவான், ஒரு அதுக்கு பேர் ஆஸ்வாசம். அந்த அந்த அது ஒரு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், ஆஸ்வாசம் ஆனு. அப்போ மறுபடியும் முக்குவாங்க. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற அந்த ஆஸ்வாசம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகங்கள். ஆனால் துக்கம் தண்ணியில் முக்கிட்டே இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் மனுஷன் இந்த ஆஸ்வாசத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஆஸ்வாசத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ எந்த சூழ்நிலையிலும் துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, உனக்கு புகழ் வந்தாலும் சரி, இகழ் வந்தாலும் சரி, மானம் வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையிலும் எனது பூரண பக்தி தொண்டில் பகவான் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார் பகவான், மாம்சையோ அப்படின்றார். மாம்சையோ என்னிடம் ஸ்ட்ரைட்டு, எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் பகவான் கிருஷ்ணருக்கு தவறாமல் பூரண பக்தி தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து உடனடியாக. ஸோ இன்னைக்கு நீ வந்து பகவானுக்கு சரணாகதி பண்ண ஆரம்பிச்சுட்டே, பகவானுக்கு பூர்ண பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இத்தனை வருஷம் கழிச்சு வரும்னா கிடையாது. இமீடியட், உடனடியாக எப்படி பூர்ண சரணாகதி செய்கிறியோ, பகவான் கிருஷ்ணன் தான் எல்லாம் நினச்சிட்டு உன்னுடைய வந்தனைகளையும் உன்னுடைய காரியங்களையும் உன்னுடைய பூஜைகளையும் உன்னுடைய சாதனைகளையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்கம் திருப்புகிறாயோ, உடனடியாக ஜட இயற்கையின் குணங்களை கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகிறான். பிரம்மநிலை, பிரம்மநிலை என்றால் ஆன்மா, நான் இந்த உடல் அல்ல ஆன்மா என்ற நிலைன்னு சொல்லலாம். இல்லை பகவான் பரமான்மா, பகவான் இருக்கார், பகவானுடைய ஒரு அம்சம்தான் நான். இந்த அம்சத்தோடைய உண்மையான நிலை என்ன, சைத்திர மகாபிரபு சொல்லியிருக்கார், நான் வந்து பிராமணன் அல்ல, சத்திரியன் அல்ல, வைஷ்யன் அல்ல, சூத்திரன் அல்ல, நான் சன்னியாசி அல்ல, வனப்பிரஸ்தன் அல்ல, பிரம்மச்சாரி கிரகஸ்தன் அல்ல, பிரம்மச்சாரி அல்ல. அப்போ என்ன, நீங்கள் வர்ணமோ இல்லை ஆசிரமம், நீங்கள் யார்? கோபி பர்த்து பதகமலையோ தாச தாசானு தாச. கோபியின் பிராணநாதரான அந்த கிருஷ்ணரின் திருப்பாத கமலங்களிலே சரணடைந்துள்ள பக்தர்களின் பக்தர்களுக்கு, தாசனுக்கு அவருடைய தாசனுக்கு, தாசனுக்கு அவருடைய தாசனுக்கு, தாசனுக்கு தாசனுக்கு தாசன் நான். இப்படி இதுதான் ஆன்மாவுடைய நிலை என்பதை உணர்வதே பிரம்ம நிலை. அந்த பிரம்ம நிலைக்கு ஒருவன் வந்தடைகிறான். எப்படி? அவனுக்கு கிருஷ்ண பக்தின்ற ஒரு அற்புதமான பொக்கிஷம் கையில் இருக்கிறனால தமோகுணத்துக்கும் கீழே இருந்தாலும் அவன் குணங்களை கடந்து கடந்து சத்துவ நிலைக்கு வந்து நல்ல ஞானத்தை பெற்று பிரகாசமடைந்து இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 9 துவாரங்களும் பிரகாசமடைந்து இந்த புலன்களை கட்டுப்படுத்தி பகவான் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைந்து சுத்த சத்வ நிலைக்கு வந்து விடுகிறான். நான் உடல் அல்ல, இந்த ஆன்மா என்ற உணர்வு ஏற்பட்டு விடுகிறது. பகவானுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதே இந்த ஆன்மாவுடைய இந்த பிறப்பின் ஆதாரம் என்பதை உணர்ந்து விடுகிறான். பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு செல்வதே இந்த வாழ்க்கையின் பக்குவம் என்பதையும் அவன் அறிந்து கொள்கிறான். ஸோ இந்த நிலையில் பிரம்ம நிலைக்கு வந்தடைகிறான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எல்லா குணங்களும் எப்போ வரும்னா, கிருஷ்ணருக்கு பூரண பக்தி தொண்டு எல்லா சூழ்நிலையிலும் செஞ்சால் மட்டும்தான் வரும். இல்லை வேறு வழியே கிடையாது. நீ காட்டுக்கு போனாலும் சரி, நீ இந்த ஞான யோகத்தை பண்ணாலும் சரி, அஷ்டாங்க யோகத்தை பண்ணாலும் சரி, பகவான் கிருஷ்ணருக்கு பூரண பக்தி தொண்டு செய்யாமல் ஒருவனால் இந்த ஜட இயற்கையின் 3 குணங்களை கடந்து செல்ல முடியாது. அப்படி கடந்து செல்லாமல் பிரம்ம நிலைக்கு வந்தடைய முடியாது. ஸோ பகவான் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அர்ஜுனன் கேட்ட 3 கேள்விகள், இந்த 3 குணங்களை கடந்தவர்களின் அறிகுறிகள் என்ன, அவர் எவ்வாறு நடப்பார், எப்படி நடப்பார், அது போன ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். துக்கத்தையும் இன்பத்தையும் சமமாக பாவிப்பார், எதிரியும் நண்பனையும் ஒரே மாதிரி பாவிப்பார், எல்லா சூழ்நிலையிலும் அவர் வந்து ரொம்ப ஸ்திரமாக இருப்பார் அப்படின்ற சூழ்நிலாம் சொல்லிட்டார். இதெல்லாம் அறிகுறிகள், நடத்தைகள். அது எப்படி அவருக்கு கிடைச்சது, இது இதை அடையக்கூடிய வழி என்ன, இதுதான் பகவான் கிருஷ்ணருக்கு பூர்ண பக்தி தொண்டு செய்வது. ஸோ இந்த பகவத்கீதையில் நீங்கள் எந்த யோகத்தை எங்கே டச் பண்ணாலும் பகவான் வலியுறுத்திட்டே இருப்பார். மறுபடியும் மறுபடியும் எனக்கு சரணாகதி அடை, எனக்கு பக்தி பண்ணு, பக்தி பண்ணு, பக்தி பண்ணு, பக்தி பண்ணு. இந்த பகவான் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய பக்தி நம்மை எல்லா விதமான குழப்பங்களிலும்
வெற்றியை அடைய செய்யும். முக்கியமாக இந்த மூன்று குணங்கள்னால தான் இன்றைக்கி உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மூன்று குணங்கள்லேருந்து வெற்றி அடைஞ்சிட்டாலே நாம் வந்து இந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதி, முக்கியமாக இந்த உடலை இந்த இந்த சரீரத்தையும் ஆறாவது அறிவு என்று பகவான் நம்ம கொடுத்திருக்க விஷயத்தையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்று பொருள். ஸோ பகவான் கிருஷ்ணருக்கு பூர்ண பக்தி செய்து நாமும் இந்த மூன்று குணங்களை கடந்து சுத்த சத்துவ நிலைக்கு சென்று பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நாளை துவங்குவோம். அதற்கு ஒரே வழி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷிமத் பகவத்கீதா கீஜ ஜகத்குரு ஷில பிரபுபாத் கீஜ குருதேவ் கீஜ.